அனைவருக்கும் வணக்கம். நான் வல்லவன். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் எப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோ ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்விகளில் இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. அதாவது ஒரு முழு பேனரை, ஒரு பேனர் டிசைன் பண்ணுறது எப்படி அப்படின்றத ஒரு ஸ்டார்ட்அப்லேருந்து எண்டிங் வரைக்கும் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சீமராஜா சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளிவர இருக்கிற இந்த படத்துடைய ஒரு பேனரை டிசைன் பண்ணால் எப்படி இருக்கலாம், எப்படி பேனர் டிசைன் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு 10x20 சைஸ் வந்து போட போகிறேன், ஃபைலில் போகிறேன். நியூ பிக்சல் இருக்கிறத நான் இன்ச்சஸாக மாற்றுறேன். 20 அடி 10 அடி ரெசலேஷன் 300, உங்கள் விருப்பம் 400 வச்சுக்கலாம். நான் இப்போத்துக்கு ஆர்ஜிபிலே வச்சுக்கிறேன். ஓகே கொடுத்துட்றேன். ஒரு ஃபுல் சைஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல ஒரு 1 தெரிது பார்த்தீங்களா, இது போகிறதுக்கு ஷார்ட்கட் Ctrl+H. ஓகே, அது சும்மா ஒரு வியூவுக்காக தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. அதில் இப்போது நமக்கு என்ன தேவை அப்படின்னீங்கன்னா நெட்லேருந்து நம்ம சீமராஜா படத்துடைய போஸ்டர்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணணும். நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சீமராஜான்னு சொல்லிட்டு சில போஸ்டர்ஸ் தேவையான படங்களை முதல்ல நான் என்ன பண்ணிட்டேன், எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை கட் அவுட் பண்ணி தேவையான அளவுக்கு எந்த படம் வேணும் எந்த படம் தேவையில்லைன்றதை நம்ம முடிவு பண்ணி என்ன பண்ணிடணும், வச்சிடணும். அவ்வளோதான் வேலையே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், முதல்ல ஒரு படத்தை எடுத்துக்கணும். இங்கே இருக்கிற எல்லா படங்களையுமே நான் முதல்ல என்ன பண்ணுறேன், எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னிங்கன்னா ஆல்ரெடி சும்மா இருக்கும்போதே சீமராஜா படத்துடைய அந்த டைட்டிலவே டவுன்லோட் பண்ணி கட் அவுட் பண்ணி தேவையான அளவு கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டேன். எக்ஸாம்பிளுக்கு இதுதான் வந்து ஃபைனல் ஃபுட்டேஜ், இதுக்கு முன்னாடி அது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். அதையும் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ஃபுட்டேஜ் தான் இப்போ இங்கே வச்சிடுறேன், இந்த சீமராஜா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். நான் இதில் வேலை செஞ்சுருக்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த ஃபைல் உங்களுக்கு டவுன்லோடில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இது டைட்டில். ஓகே, இது டைட்டில் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, 10x20 சைஸு உள்ளே கொண்டு போகிறேன். இப்போது ஒரு ஃபைலாக எனக்கு இதுதான் 10x20 தெரியும், காலியாக இருக்கிறது எடுத்துகிட்டு வந்து சீமராஜாவை உள்ளே விட்டுட்டேன். ஓகே, ரொம்ப பெருசாக இருக்குது. எடிட்டில் போகிறோம், ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம், ஷிஃப்ட்டை பிடிச்சி சின்னது பண்ணுறோம், அழகாக தூக்கிட்டு வந்து சென்ட்ரல் வச்சுட்டோம். இப்போது நமக்கு இந்த படம் தேவையில்லை, க்ளோஸ் பண்ணிடுறேன். நமக்கு எந்த படம் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கணும், எது நல்லாயிருக்கு அப்படின்னு தேடி தேடி பார்க்கலாம். ஓகே, இந்த படம் நல்லாயிருக்கு, ஆனால் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல, இந்த படத்தையும் எடுத்துப்போம். இதை குவாலிட்டி பண்ணுறதுக்கு நம்ம சில விஷயங்களை பண்ணுவோம். முதல்ல இமேஜ் சைஸ் போவோம், ரெசலேஷன் முதல்ல 300 இன்க்ரீஸ் பண்ணுவோம். நான் 300 கொடுக்கும்போது மேலே எதுவும் மாறலை, அது ஏன் அப்படின்னீங்கன்னா இந்த இடத்துல ரீசாம்பிள் டெக்ஸ்ட்டில் இருக்குது, அதனால் கரெக்டாக மாறலை. ஓகே, இப்போது ஓகே. ரெண்டாவது ஃபில்டரில் ப்ளரில் போய்ட்டு கேஷன் ப்ளரு சும்மா ஒரு 0.2 தள்ளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எது போதுமானதோ அதை நம்ம கொடுத்துட்டோம். ஓகே, அடுத்து பாப்பாஸ் லேப்ஸ், அதில் போய் டீநாய்ஸ் தேவையான அளவுக்கு படத்தவே இது பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட டோபாஸ் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஆளாக இருந்தால் நம்ம சேனல்லே டோபாஸை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அது எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆன்லைனில் கிடைக்கிது, அந்த வீடியோ கீழே கூட பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, தேவையான அளவுக்கு நம்ம என்ன பண்ணிட்டதை ரெடி பண்ணிட்டோம். ஓகே, இது 10 இருக்கிற இமேஜ். இப்போ நான் Ctrl+Z கொடுக்குறேன், பழசு புதுசு. ஓகே, இமேஜில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் நான் எப்போவுமே கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் நல்லா பார்க்குறாங்க, அதனால் ஓகே. பழைய படம் புது படம் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் தெரியும். எனக்கு தேவையான அளவுக்கு இந்த படத்தை நான் என்ன பண்ணிக்கிறேன், வேகமாக கட் அவுட் பண்ணிடுறேன். நீங்கள் கட் அவுட் பண்ணுறதுக்கு பென் டூல் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும், அப்போ தான் ஈஸியாக உங்களால் கட் பண்ண முடியும். ஃபோட்டோஷாப்போடைய பேசிக்ஸ் தெரிஞ்சு நீங்கள் ஒரு இடத்துல எங்கேயாவது வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கட் அவுட் எல்லாமே ரொம்ப ஈஸியாக வந்துடும். அனுபவம், நான் ஒவ்வொரு நேரத்தும் சொல்கிறத அதே தான், அனுபவம் தான் எல்லாத்தையும் நமக்கு கற்றுக் கொடுக்கும். அதனால் அனுபவத்தை நீங்கள் கைவரப்பிருங்க. நான் வேகமாக கட் அவுட் பண்ணி போயிடுறேன். எனக்கு பென் டூல் எப்படி கட் பண்ண வரலையே அப்படின்னு நினைக்கிற ஆட்களாக இருந்தால் நம்ம சேனல்லே
பென் டூலை பற்றி கூட ஃபோட்டோஷாப் டே பை டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் பென் டூல் ட்ரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை போய் பாருங்கள். அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஐடியா வரும் பென் டூலில். அதுக்கப்புறம் அழகாக யூஸ் பண்ணலாம். இந்த படம் இது வரைக்கும் தான். இப்போது நாங்கள் முடிச்சு இங்கே எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த தான் எண்டுன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால் கண்ட்ரோல் என்டர் அடித்தேன். ஓகே, கண்ட்ரோல் என்டர் அடித்தா இந்த மாதிரி செலெக்ஷன் ஆகிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செலக்டில் போகிறேன், ஃபெதர் ஒரு ரெண்டு கொடுத்துட்றேன். ஓகே, போதுமானது. லேயரில் நியூவில் லேயர் வையாக காப்பி. ஓகே, ஒரு புது காப்பி எடுத்துக்கிட்டோம். கண்ணை மறைச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, மூ டூல். இப்போது இந்த இடத்துல மூணு ஆப்ஷன் இருக்குது. அதில் எஃப் 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 ஒவ்வொன்றா அது ஒவ்வொரு டைம் அடிக்கும்போது ஒரு மாறும் அப்படின்னு நான் ஒவ்வொரு டைமும் சொல்லியிருக்கேன். அதனால் இந்த படம் தான் நமக்கு தேவையானதாக இருக்குது. இப்போது இது தேவையில்லை. அப்போ இந்த படத்தை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா முதல்ல கண்ட்ரோல் ஏ கொடுக்குறேன். மொத்தமாக செலக்ட் ஆகிடுச்சிங்களா, எடிட்டில் போகிறேன், கட் பண்ணிக்கிறேன். இப்போது அது கட் ஆகிட்ருக்கோம் பார்த்திங்கன்னா இல்லை அந்த லேயரில். ஓகே, கண்ட்ரோலை பிடிச்சிட்டு டேப் பட்டன் அடிக்கிறேன். அடுத்தடுத்த ஃபைலுக்கு அது போகும் என்னென்ன இருக்குது. ஓகே, இந்த ஃபைலில் தான் நம்ம அதை பேஸ்ட் பண்ணோம். பேஸ்ட் எடுத்து வந்து பேஸ்ட்டு வச்சுருக்கேன். ஓகே, இந்த இடத்துல வச்சுருங்க அதை. ஓகே, இப்போ இந்த இடத்துல மேலே இருக்குது பார்த்தீங்களா, கீழே இருக்கிற லேயரை நான் மேலே கொண்டு போயிடுறேன். அதாவது இது எப்படி கொண்டு போகிறது அப்படின்னா லேயரில் போகிறீங்க, அரேஞ்சில் போகிறீங்க, பிரிங் டு ஃப்ரண்ட் ஷார்ட்கட் பார்த்துங்க, இல்லை பிரிங் டு ஃபார்வர்டு என்னென்னு பார்த்துங்க, உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போது இது வரைக்கும் இது போதுமானது, கரெக்டாக செஞ்சிடும். ஓகேங்களா, இப்போது ஒரு படம் சரியாக போச்சு. ஓகே, இப்போது அடுத்த படம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வேறு எந்த படத்தை படம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த படத்தை எடுத்துக்கிறேன். எனக்கு இது கொஞ்சம் பிடிச்சிருக்கு, அதனால் இந்த படத்தை அப்படியே எடுத்துக்கிறேன். கட் பண்ணிக்கிறேன், க்ளோஸ் பண்ணிவிட்டு தேவையில்லை. இதுக்கு மேலே இதுவும் தேவையில்லை, க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்து டேப் டேப் டேப். ஓகே, இந்த இடத்துல அதை நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போது லேயரில் போய்ட்டு அரேஞ்சில் போய்ட்டு சென்ட் பேக்வேர்டு ஒரு ஸ்டெப்பு தான். ஓகே, சென்ட் பேக்வேர்டு நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது வரைக்கும் எனக்கு போதுமானது. எரேசர் டூல் எடுத்துக்கிறேன். ரைட் கிளிக் பண்ண அப்படின்னா நிறைய இருக்குதுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இல்லை அப்படின்னா போயிட்டு ரீசெட் ப்ரஷஸ் கொடுத்தீங்க, ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு காட்டும். இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 300 அப்படின்னு ஒரு ரெசல்யூஷன் இருக்குது, அதை வச்சு விலை கிளிக் பண்ணி பார்த்தோன்னா தெரியும். ஓகே, தேவையான அளவுக்கு இந்த ப்ரஷ்ஷை நான் வந்து என்ன பண்ணுறேன், பெருசு பண்ணுறேன். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல இந்த ப்ரஷ்ஷை போய்ட்டு தேவையான அளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், பெருசு பண்ணிக்க முடியும். இதை விட பெருசு வேணும் அப்படின்னா க்ளோஸ் ப்ராக்கெட் ஓப்பன் ப்ராக்கெட் அந்த பீக்கு பக்கத்தில் ஒரு பட்டன்ஸ் இருக்கும், அதை யூஸ் பண்ணலாம். சின்னது பண்ணுறேன். ஓகே, அடுத்து இதை கூட எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன். பட் கட் அவுட் பண்ணலாம். ஓகே, இந்த படத்தையும் எடுத்துக்கலாம். இதையும் பின்னாடி பேக்ரவுண்ட் கொண்டு போயிடுறேன். இதையும் தேவையான அளவுக்கு டெல் பண்ணிடுறேன். ஓகே, இப்போது ரெண்டு படமும் இந்த இடத்துல இருக்குது. இப்போ எனக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு பேக்ரவுண்டை நான் ஃபிட் பண்ணணும் முடிவு பண்ணிட்டேன். ரெண்டு விஷயங்கள், நாலு ஃபோட்டோ பசங்கள்தானே வச்சுக்கிங்களேன். அப்போது இதுக்கு ஒரு பாக்ஸ், நான் பசங்கள் ஃபோட்டோக்கு சும்மா ஒரு பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்த்துக்குங்க, எடுத்துங்க. இந்த மாதிரி பாக்ஸ் போகிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஓகே, 1, 2, 3 பேர் வர்ற மாதிரி இந்த பக்கம். ஓகே, அலைன் பண்ணிட்டேன். அதே போல் இந்த எல்லாத்தையும் குரூப் பண்ணிக்கிறேன். நீங்கள் குரூப் பண்ண தேவையில்லை, நான் சும்மா குரூப் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் போட்டாச்சு. பேக்ரவுண்டாக நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்டோனை முதல்ல கொண்டு வரேன், ஸ்டெப்பிங் ஸ்டோன் மாதிரி. ஓகே, இதை நான் எடுத்து வந்து உள்ளே விட்டேன். இதை வந்து பின்னாடி கொண்டு போயிடுறேன். பின்னாடி கொண்டு போகிறதுக்கு ஷார்ட்கட் என்னென்னு உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், இந்த ஸ்டோனும் உங்களுக்கு நான் டவுன்லோட் லிங்கில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃபுல் இந்த பிஎஸ்டி ஃபைலும் உங்களுக்கு டவுன்லோட் லிங்கில் இருக்கும், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுவும் தேவை, எதுவும் தேவையில்லை. ஓ, வேறு எதுவும் தேவை, இதெல்லாமே அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போது நான் என்ன பண்ணுறேன், ஒரு பேக்ரவுண்டு எடுக்கணும். பேக்ரவுண்டு இங்கே எடுத்து வச்சுருக்கிறேன், அந்த பேக்ரவுண்டு எடுத்துப்போம். இந்த பேக்ரவுண்டு முதல்ல கொண்டு போயிட்டு
இதில் பேஸ்ட் பண்ணுவோம். இப்போ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கீழே பின்னாடி இருக்கும் கண்ட்ரோல் டி அடிச்சுட்டு தேவையான அளவுக்கு இதை பெருசு பண்ணுங்கள். ஓகே, கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ்லாம் வரும், நான் லெஃப்டில் கொடுத்துட்டேன். இது எனக்கு ஃப்ரண்ட்டில் இருக்குது ஆனால் பேக்கில் வேணும், அதனால் நான் பேக்கை கொண்டு போயிடுறேன். பேக்கை கொண்டு போகிறதுக்கு ஷார்ட்கட் ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருக்கேன், அதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறேன். நான் மோஷன் பிளர் கொடுக்குறேன், தேவையான அளவுக்கு அதை மோஷன் பிளர் கொடுத்து அதை கொஞ்சம் பின்னாடி கொடுத்து வச்சுருக்கேன். நான் ஃப்ரெண்டு கொண்டு வரேன் பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு. ஓகேங்களா, இன்னும் கூட மோஷன் பிளர் கொண்டு போகலாம், இல்லை கேர்ஷன் பிளர் கொண்டு போகலாம், ஒரு மோஷன் ஒரு கேர்ஷன். ஓகே, திரும்பவும் இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட்டில் நான் கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் கொடுத்துருவேன். ஓகே, கான்ட்ராஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் நான் தேவையான அளவுக்கு இதை பெருஸ் பண்ணிவிட்டு என்டர். இதை பேக்கில் கொண்டு போகிறதுக்கு என்னன்னு சொல்லிட்டு இருக்கேன் நான் ஆல்ரெடி. லேயரில் போகிறீங்க, அரேஞ்சில் போகிறீங்க, சென்ட் டு பேக்வேர்டு. ஓகே, இப்போ இந்த பட்டன் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஸ்டோனை எப்படி அதை கூட மெர்ஜி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இங்கே நார்மல் டிசால்வ் டார்க்குன்னு நிறையா காட்டுது பார்த்தீங்களா. இது ஒவ்வொன்றத்தையும் நீங்கள் இறக்கும்போது உங்களுக்கு அதுக்கு தகுந்தபடி அது என்ன பண்ணும் மாறும், அதுக்கு தகுந்தபடி நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எது உங்களுக்கு சூட்டபிலிட்டியாக இருக்கோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் லூமினாசிட்டியில் ஒரு லூமினாசிட்டிக்கு அப்புறம் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணுறேன். ஓகே, அதே மாதிரி இந்த படத்தை இருக்கு பார்த்திங்களா, இதையும் நான் லூமினாசிட்டியாக மாற்றுறேன், இதையும் லூமினாசிட்டியாக மாற்றிக்கிறேன். ஓகே, ரெண்டுமே லூமினாசிட்டியை மாற்றியாச்சு. கீழே இருக்குது பார்த்தீங்களா பேக்ரவுண்டு, இதை வந்து நான் ஒரு டூப்ளிகேட் எடுக்கணும், அதுக்கு ஷார்ட்கட் ஆல்ட்டை பிடிச்சா போதும் ஒரு டூப்ளிகேட் நம்மளால் எடுக்க முடியும். ஓகே, தேவையான அளவுக்கு வந்துட்டுக்கப்புறம் கண்ட்ரோல் டி அதை ரைட் கிளிக் பண்ணி ஃப்ளிப் ஹரிசாண்டல் கொடுத்தோம் அப்படின்னா தேவையான அளவுக்கு அது ஃப்ளிப் ஆகிக்கும். ஓகே, இப்போது இதையும் நம்ம என்ன பண்ணுறோம், அதே மாதிரி தான் இந்த லேயரையும் லூமினாசிட்டி கொடுக்குறோம். பாருங்கள், இப்போது லூமினாசிட்டி கொடுத்ததுக்கப்புறம் இந்த படம் தேவையான அளவுக்கு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது தேவையில்லாத இடத்தை எரேஸ் பண்ணுவேன். இப்போது ரெண்டு பக்கம் சிவகார்த்திகேயன் என்ன ஆகிட்டார், செட் ஆகிட்டார். ஓகே, இப்போது இந்த படம் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா தேவையான அளவுக்கு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கலாம். தேவையில்லை, தேவையில்லை, இவங்க எல்லாமே தேவையில்லை, இது இருக்கட்டும், இது இருக்கட்டும், இது இருக்கட்டும், பார்க்கலாம். இப்போது இந்த பக்கம் சிவகார்த்திகேயனை ஒரு பக்கம், இந்த படத்தை போட்டாச்சு, கரெக்டாக அதே மாதிரி தான் கட் அவுட் பண்ணோம். அதை நீங்கள் கட் அவுட் பண்ணி தூக்கிட்டு வந்தாலும் நான் முதல்ல தேவைப்படுதா அப்படின்னு செக்அப் பண்ணேன், தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுறேன், கட் அவுட் பண்ணிக்கிறேன். இந்த படத்தையும் குவாலிட்டி பண்ணணும், குவாலிட்டி பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ ஃபெதர் ரெண்டு கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஜே, பேக்ரவுண்டில் இருக்கிற இந்த படத்தை என்ன பண்ணுறேன், டெலிட் பண்ணிடுறேன், ஆல்ட் ட்ரிபிள் எல். ஓகேங்களா, ஓகே, இந்த படத்தை நான் கட் அவுட் பண்ணிட்டேன். உள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்குது, அதையும் தேவைப்பட்டால் கட் அவுட் பண்ணிடுங்க. இப்போ இது தேவையில்லை, அதனால் டோபாஸ் லேப்ஸ் டி நைஸ் தேவையான அளவுக்கு போட்டோம் அப்படின்னா கரெக்டாக சரியாக போயிடும். இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் இல்லை பிரைட்னஸ். ஓகே, ஒரு படம் இந்த பக்கம், இதுக்கு இது சரியாக போச்சு. இப்போ இந்த படம் இருக்கு இல்லைங்களா, இந்த படம். ஓகே, இதையும் அதே மாதிரி தான் கண்ட்ரோல் எஃப் கொடுத்தோம் அப்படின்னா லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணோமோ அதோடைய ட்ரான்சிஷன் அங்கே இருக்கும், அதாவது ஃபில்டரில் லாஸ்ட்டில் என்ன செஞ்சுமோ அது. நான் ஆல்ரெடி டோபாஸ் டி நைஸ் போட்டேன், அதனால் அது கரெக்டாக கண்ட்ரோல் எஃப் கொடுத்து செஞ்சிட்டேன். ஓகே, ஓகேங்களா, திரும்பவும் இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் கான்ட்ராஸ்ட் நான் கொடுக்குறேன், நான் வந்து கான்ட்ராஸ்ட் கொடுத்துக்கிறேன், நீங்கள் அதுக்கு தகுந்தபடி ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே, திரும்பவும் இதையும் கட் அவுட், ஃபெதர் கொடுக்குறேன், கட் பண்ணிக்கிறேன், க்ளோஸ் பண்ணிடுறேன். இதையும் எடுத்துகிட்டு வந்து இந்த பக்கம் போட்டுடுறேன். ஓகே, தேவையில்லாத இந்த பகுதி கொஞ்சம் இருக்குது, அதையும் என்ன பண்ணிடுறேன், கண்ட்ரோல் என்டர் ஃபெதர் டெலிட். ஓகேங்களா, ஓகே, இப்போது இந்த படம் இருக்கு இல்லைங்களா, இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை அழகாக இந்த இடத்துல கொண்டு வந்து பின்னாடி பக்கம் கண்ட்ரோல் ஷிஃப்ட் மைனஸ் சாரி பின்னாடி போயிடும், பின்னாடி கொண்டு போயிடுங்க. ஓகேங்களா, இதை கொஞ்சம் தேவையான அளவுக்கு நான் பண்ணிக்கிறேன், ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணிக்கிறேன். லேயரில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி கம்மி பண்ணியிருப்பேன், அதுக்கு தகுந்தபடி நீங்கள் ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, அதே போல் இந்த குமர தேவையில்லை நினைக்கிறேன், இதை எடுத்துக்கலாம்.
இதையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை தூக்கிட்டு வந்து இந்த பக்கம் எங்கேயாவது முடியுதா? எங்கே பார்த்தாலும் சிவகார்த்திகேயனா போட்டு ஒப்பிட்டுனா ஓகேங்க. அவ்வளோதாங்க, ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒரு பேனராக க்ரியேட் பண்ண முடிகிறது. இதை விட வேறு என்ன ஒரு டிசைன் பண்ணணும் அப்படின்னா, சிவகார்த்திகேயனுடைய பேரோ இல்லை தலம் ஏதோ ஒரு விஷயங்களோ போட்டு இங்கே ஸோ இன் ஸோ யார் வராங்களோ அவங்களுடைய ஃபோட்டோஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல போட்டுக்கலாம். திரைப்படம் வெற்றி விழா காணுங்க, வெள்ளி விழா காணுங்க அப்படின்ற எந்த ஒரு விஷயத்தையும் என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இது வேணான்னு நினச்சி ரெண்டு மாலை இருக்குதுன்னு நினச்சினாலும் சரி, இல்லை இந்த படத்தை இங்கே போட்டுட்டு கூட இதை தேவையில்லை அப்படின்னாலும் எடுத்துடலாம். உங்களுக்கு எது வாய்ப்பாக இருக்கோ அதை பயன்படுத்திக்கங்க. இதை அழகாக தூக்கிட்டு வந்த கூட பெருசு பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போது சிவகார்த்திகேயன் அப்படின்றத இங்கே போட்டுக்கோங்க. மேட்ரு இவ்வளோதாங்க, ஒரு பேனரை நம்மளால் ஈஸியாக எப்படி டிசைன் பண்ண முடியும் அப்படின்றது இருக்குது. உங்கள் ஊரில் யாராவது பெரியவாள் இருந்தால் அவங்கள நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல மேலே மென்ஷன் பண்ணிடலாம். சிவகார்த்திகேயன் தலைமை ரசிகர் மன்றம் சம்திங் ஏதோ இருப்பாங்க, யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு இருப்பாங்க, அவங்கள எங்கே வைக்கிறதோ இல்லை இந்த பக்கம் வச்சுக்கிறதோன்றது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்கள். ஓகேங்களா, இப்போது அதாவது டபுள்யூ டூல் யூஸ் பண்ணி உங்களால் கிரீடியண்ட்டோ இல்லை வேறு ஏதோ இது உள்ளே தர முடியும் அப்படின்னாலும் என்ன பண்ணிக்கலாம், தந்துடலாம். நான் சும்மா ஒரு தோராயத்துக்கு இந்த கலரை போட்டு வைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி என்ன பண்ணலாம், தோராயத்துக்கு இந்த மாதிரி வேறு ஏதோ ஒரு கலரை யூஸ் பண்ணி கூட உள்ள ஆளுங்களை ஒப்பிடலாம். ரொம்ப ஈஸியாக ஒரு பேனரை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். அதுக்கு சாட்சி தான் இந்த ஒரு பேனர். இந்த ஃபைலை நான் முடித்ததுக்கப்புறம் சேவ் பண்ணுறேன். உங்களால் நான் செய்கிறத சரியாக புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா, பிஎஸ்டி இந்த ஃபைலை உங்களால் சரியாக புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நம்ம சேனலில் இருக்கிற மொத்த வீடியோக்களையும் ஃபோட்டோஷாப்பை பற்றின வீடியோகளும் பாருங்கள். உங்களுக்கு ஒவ்வொரு டூல்ஸ் பற்றியும் நம்ம தனித்தனியாக விளக்கியிருக்கிறோம். இந்த மாதிரியான விளக்கங்களை வேறு எந்த சேனலும் நீங்கள் பார்க்க முடியாது. அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு தடவை முயற்சி பண்ணிங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயங்கள் புரியும். உங்களுடைய கமெண்ட்டுகள் அது ரொம்ப பாசிட்டிவாக எனக்கு நிறைய விஷயங்களை செய்கிறது கொடுத்துட்டே இருக்குது. ஒவ்வொரு கமெண்ட்டுமே ஏற்கனவே போட்ட வீடியோக்கான கமெண்ட்டுகள் சிலது வந்து ரிப்பீட் ஆகுது. அதனால் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, என்னுடைய சேனலில் இருக்கக்கூடிய மொத்த வீடியோக்களையும் நீங்கள் திரும்பவும் ஒரு தடவை பார்த்துருங்க. பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாம் நான் எல்லா வீடியோக்களையும் பார்த்துட்டேன். ஒரு 100 வீடியோ கிட்டத்தட்ட இருக்குது ஃபோட்டோஷாப் பற்றின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 வீடியோவும் பார்த்துருங்க. ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஏதோ ஒரு கவனத்தில் தவற விட்ட விஷயங்களை நான் அந்த வீடியோவில் பேசியிருப்பேன். என்னுடைய இந்த உளறல் பேச்சுக்களை எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு உங்களால் இந்த வீடியோவை பார்க்க முடியும் அப்படின்னா, கட்டாயம் நீங்களும் ஒரு நல்ல ஃபோட்டோஷாப் டிசைனராக வர முடியும். வாழ்த்துக்களோடு வளவன், வணக்கம்.